रेणु रे ना ना रे रे இந்த மனநல காப்பகம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி உங்களுக்கு ஆரம்பத்தில் ஏற்பட்டுச்சு? நான் வந்து பேசிக்காக ஒரு ஆசிரியர் சார், ஆங்கில பள்ளியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளே ஒரு பள்ளியை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ மகாத்மா அப்படிங்கிற ஒரு பள்ளியை 2000 ஆரம்பித்து அதை நடத்திட்டு வந்துட்டு இருந்தேன். அது வந்து ஒரு 3 பிள்ளைங்க வந்து யூகேஜி எல்கேஜிலேருந்து யூகேஜி வரும்போது எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தாங்க. இந்த வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சிச்சு. மற்ற குழந்தைகளோட பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய லெவல் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டு பார்க்கும்போது அதுவும் வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. சரி, சமூக நலத்துறையில் போய் கேட்போம், குழந்தைய பார்த்தா கொஞ்சம் சிறப்பு குழந்தை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்கிட்ட ஒரு 3 பிள்ளைங்க இருக்காங்க. 2 வருஷமாக பயிற்சி கொடுத்துட்ருக்கோம், எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, இதுக்கு என்ன செய்யலாம் சார் அப்படின்னு போய் சமூக நலத்துறையில் கேட்கும்போது அதுக்கு வந்து ஊனமுற்றோர் ஆஃபீஸ்னு தனியாக இருக்குது, அங்கே போய் பாருங்கள் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள போய் நான் அப்போ பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அவர் சார் என்ன சொன்னார்னா, இதுக்கு வந்து 2 இடத்துல திருச்சியிலையும் மதுரையிலையும் 2 அட்ரஸ் கொடுத்து இங்கே வந்து ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குது, நீங்கள் அங்கே போய் கேளுங்க, அட்மிஷன் போட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, நான் ஒரு பேரண்ட்டை மட்டும் கூட்டிகிட்டு மதுரைக்கு போய் மதுரையில் போய் கேட்டேன். மாதம் வந்து ஒரு 650 ரூபா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், சாப்பாட்டுக்கு தங்குறதுக்கு 650 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நமக்கு அந்த நேரம் வந்து எங்கிட்ட நான் கூட்டிகிட்டு போனவங்க வந்து இந்த இறந்த வீட்டில் வந்து கொட்டடிக்கிறவர் தான் அவர், அதனால் அவரால் அவ்வளோ கட்ட முடியாது மேடம், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் திரும்ப நான் போய் மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் பார்த்து கவர்மெண்ட்டு ஸ்கூலாக இருந்தால் சொல்லுங்கள், அரசு பள்ளினா ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். அரசு பள்ளியெல்லாம் இல்லைம்மா, இது வந்து தனியார் என்ஜிஓ நடத்துகிற பள்ளியெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம மாவட்டத்தில் எங்கே சார் இருக்குது என்ஜிஓ நடத்துகிற பள்ளின்னு கேட்டேன். நம்ம மாவட்டத்தில் இதுக்கான சிறப்பு பள்ளி கிடையாதுமா அப்படின்னு. ஏன் சார் நம்ம மாவட்டத்தில் இல்லை? இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஃபீல்டு, இது வந்து இந்த பணக்காரவங்க நிறைய பேர் பணம் படிச்சிருக்கிறாங்க, பணக்காரவங்க வசதியானவங்களாம் இருக்காங்க, ஆனால் வந்து சர்வீஸ் பண்ண யாரும் முன்னே வரல. இந்த இப்போ நீங்கள் தான் படிச்சிருக்கீங்க, பிஎட் படிச்சிருக்கீங்க, ஒரு சம்பாதிக்கணுன்றதுல இங்கிலீஷ் மீடியம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. எனக்கு அது ரொம்ப மனசு பாதிச்சிருச்சு. அதனால நான் என்ன சொன்னேன், சார் இதுக்கு இது ஆரம்பிக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள், நான் சர்வீஸ் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் சார் சொன்னார், நீங்கள் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிஎட் இருக்குமா, அது வந்து மதுரையில் அன்பகத்தில் தொலைதூர கல்வியில் வார வாரம் நீங்கள் சாட்டர்டே சண்டே போனால் போதும், அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போய் படிங்க, படிச்சுட்டு இருக்கும்போது இந்த 3 பிள்ளைகளை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த 3 பிள்ளைகளை வச்சுட்டு நான் போய் அங்கே போய் அட்மிஷனுக்கு போனேன். அது வந்து ஸ்பெஷல் பிஎட், நம்ம விஐஹெச்ஐ அது மாதிரி எம்ஆர் மென்டலி ரிட்டையர்டுக்குன்னு தனியாக அது ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்பெஷல் பிஎட் இருந்துச்சு. அந்த பிஎடை போட்டுட்டு நான் என்னுடைய ஸ்கூலை ஆரம்பிச்சிட்டேன். நான் இது கொடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு 2 இயர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கே நான் வந்து நான் என்னுடைய இந்த 3 பிள்ளைகளை வச்சு தான் நான் வந்து சர்டிஃபிகேட்டை பண்ணிட்டேன். நான் அப்போயே ஸ்கூல் வந்து என்ன ஒரு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு, என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது மக்கள் வந்து அந்த குழந்தைகளை வச்சுட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இதை வச்சுட்டு என்ன செய்வோம் அப்படின்னு ஒரு தடுமாறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அந்த நம்பிக்கைங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த நம்பிக்கை மன வளர்ச்சி கொண்டியோர் பள்ளின்னு 2002 நான் ஸ்டார்ட் பண்ணேன் சார். இதை எங்கே ஆரம்பிச்சிங்க? இது வந்து எங்கள் மகாத்மா ஸ்கூல்லையே வந்து ஒரு ரூம் இருக்குது, அதில் தான் ஃபஸ்ட்டில் அந்த 3 பிள்ளைகளை நாங்கள் தனியாக வச்சு நானே தான் ஃபஸ்ட்டில் கிளாஸ் எடுத்தேன். அந்த 2002 வந்து 7 குழந்தைகள் நம்மக்கிட்ட வந்தாங்க. இன்னும் அப்புறம் ஒரு வாடகைக்கு அந்த ஒரு ரைஸ் மில்லு, அந்த ரைஸ் மில்லில் முன்னாடி ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீடை வாடகைக்கு பிடிச்சி அந்த வீட்டில் அந்த 7 பிள்ளைங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஜீப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்.
ஜீப்பன் அரேஞ்ச் பண்ணி இந்த நாட்டு சங்கத்தை உள்ளூரில் இருக்கிற பிள்ளைங்களை விட்டுட்டு கொஞ்சம் பக்கத்தில் உள்ள குழந்தைகள்லாம் வர ஆரம்பித்தாங்க. அந்த இயர் எண்டில் வந்து 17 பிள்ளைங்க, ரெண்டாவது வருஷம் 2002-2003-2004 வந்து 17 குழந்தைகள் இருந்தாங்க. வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க, ஜீப்பில் கொண்டு விடுறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் நம்ம மாவட்டத்தில் ஸ்கூல் இல்லாதனால நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போது வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா ரெசிடென்சிலாம் ஆரம்பித்தோம். ரெசிடென்ஸில் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படின்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எந்த கவர்மெண்ட்டுடைய நிதி வந்து எதுவுமே எங்களுக்கு கிடையாது, கவர்மெண்ட் நிதி கிடையாது. அதனால் என்ன செய்வோம்னா நாங்கள் தான் அதை பார்த்துக்கணும், பேரண்ட்ஸ்கிட்டையும் நம்ம வாங்க முடியாது. ஸோ அந்த மெம்பர்ஸை வந்து எங்கள் சொசைட்டியில் வந்து இந்த ஏசிஎஸ் மாடர்ன் ரைஸ் மில்ல அவரை ஒரு உறுப்பினராக போட்டோம். ஒரு 2-3 பேரை ஒரு டோனர்ஸை உறுப்பினராக அதில் சேர்த்துக்கிட்டு அவங்க ரைஸு இந்த மாதிரிலாம் கொடுக்குற வச்சு அப்படியே ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. 2007 தான் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வள்ளுவர் கூடத்தில் கலைஞரை பார்த்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் டீச்சிங் கிராண்ட் கொடுக்கணும், ஃபீடிங் கிராண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் போஸ்ட் பண்ணதை வச்சு எல்லா ஸ்கூலும் தமிழ்நாடு துறை தமிழ்நாடு கூட வச்சு ஒரு 50,000 எங்களுக்கு செக்காக அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அரசினுடைய நிதி வந்து முதல்ல 2007 கிடச்சிருச்சு. 33 பேர் எங்கள் ஹாஸ்டலில் ஹோமில் தங்கியிருந்தாங்க. அந்த 33 பேருக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா எல்லாருக்கும் எந்த நேரமானும் ஃபிட்ஸ் வரும். சில பேர் கொஞ்சம் ஓவராக ஹைப்பராக இருக்கிறவங்கலாம் குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கத்திட்டு இருப்பாங்க, சவுண்டு கொடுப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் சில நேரம் அவங்க கலட்டிடுவாங்க. பிள்ளைங்க ட்ரெஸ் இல்லாமலாம் தெரியுதுங்க, கத்துதுங்க. எங்களுக்கு வந்து அது பப்ளிக் நியூசன்ஸாக இருக்குது, எங்கேயாவது வேறு இடத்துக்கு மாற்ற சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே பங்கஜ்குமார் சார் என்ன செஞ்சிட்டாருன்னா உடனே அந்த பீரியடே ஒரு 12:30 மணிக்கெலாம் அவர் கிளம்பி ஸ்கூலுக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். கலர் கான்செப்ட் ஒருத்தவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒருத்தவங்க மணி கான்செப்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒருத்தவங்க டிராயிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி எல்லோரும் அவங்கவுங்க 5-6 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு 33 பேருக்கு வச்சுருந்தோம். உள்ளே உட்காந்துட்டு நானும் உள்ளே ஏதோ ரிஜிஸ்டர் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இருந்தேன். வந்துட்டார் கலெக்டர். உடனே போய் பார்த்தோம். பார்த்தோன்னே எப்பவும் ஆரம்பிச்சிங்க என்ன அப்படின்னு சொன்னார். நான் இதெல்லாம் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கம்மா, எப்படி நான் வந்தேன்னு தெரியுமா, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி வந்தேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார், சர்ப்ரைஸ்டு விசிட்டட் எம்ஆர் ஸ்கூல் ஃபுல் டெடிக்கேட்டட் அட் மோஸ்ட் கேர் அப்படின்னு எழுதி சைன் பண்ணி கொடுத்துட்டு எந்த எங்கே வந்து கவர்மெண்ட் பில்டிங் இருக்குன்னு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு பில்டிங். அப்புறம் 2-3 இடம் கவர்மெண்ட்டு பில்டிங் சூஸ் பண்ணோம். இந்த அது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் அவுட்ராக இருந்துச்சு. எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஃபிட்ஸ் வரும், எல்லா குழந்தைகளுக்குமே வந்து ஃபிட்ஸ் வரும். ஃபிட்ஸுனா இப்போ சாதாரணமாக நம்ம ஃபிட்ஸுனா இழுக்கும், வாயில் நுரத்தலாம் அப்படின்னே நம்மலாம் நினைப்போம். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃபிட்ஸ் அடிக்கடி வர்றதுனால நாங்கள் வந்து எங்களுக்கு ஜிஹெச் நியராக வேணும் இடம் அப்படிங்கிற மாதிரி சார்ட்ட கேட்டிருந்தோம். பின்னாடி ஆர்டின் காலேஜுக்கு பின்னாடி உள்ள டேமேஜ்டு ஒரு பில்டிங் பாய்ஸ் ஹாஸ்டல் இருந்துச்சு, அதை நமக்கு செலக்ட் பண்ணி அதை கொடுக்குறதுக்காக முடிவு பண்ணியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால் இந்த இடம் வந்து நமக்கு கலெக்டர் வந்து 1-1-2009 முதல் கையெழுத்து கேட்டு வாங்கி இந்த நம்பிக்கை ஸ்கூல் ஃபைல் எடுங்க, அவங்களுக்கு அந்த இடத்த கொடுங்க, அலாட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி இந்த இடத்துக்கு நமக்கு சைன் பண்ணி கொடுத்து பள்ளிக்கூடத்துக்காக சார் கேட்டு வாங்கி சைன் பண்ணாருமான்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பப்ளிக்கில் டோனர்ஸை பார்த்து இஎம்எஸ் நமக்கு 2 தடவை பில்டிங் கொடுத்துருக்குறாங்க. டோனர்ஸ் வச்சு ஒரு பில்டிங் கட்டினோம். அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸ் ஃபண்டு எங்கள் மாட்டு திருநாளியில் துறையிலேருந்து கமிஷனர் ஆஃபீஸ் ஃபண்டு வந்து 2 தடவை வாங்கி அதில் 2 பில்டிங் கட்டியிருக்கோம். இன்னும் வந்து எங்களுக்கு வந்து பில்டிங் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. ஏன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஹோம் தனியாக, ஹாஸ்டல்னால் அது தனியாக அப்படியே தனியாக இருக்கணும், அதை ஸ்கூல் கிளாஸ் ரூம் தனியாக இருக்கணும். இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து 0-6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு பயிற்சி மையம், பேரண்ட்ஸ் வந்து பயிற்சி கொடுத்துட்டு போகிறது மாதிரி ஒன்றாக இணைந்து செயல்பட்டு இருக்கு. அதில் வந்து இப்போ ஒரு 40 குழந்தைகள் இருக்காங்க. நான் வந்துட்டு போகிறது வந்து ரெகுலராக ஒரு 25-26 குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, ஸ்பீச் கொடுக்குறாங்க. Dim dum da ra da dim da ra ra dim dum da ra da dim da ra dim dum da ra dim dum da ra da dim da ra ra udani da da ni da na dir da na na udani da da ni da na dir da na na da na da di ana ta dim dum da ra da dim da na dim dum da ra da dim da na dim dum da na தனதீம் தன 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 தன
சரிகமா